ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஸ் பயோ. பாண்டியன் ஸ்டோரில் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராக தான் ஸ்டார்டிங்கில் வந்தது. அந்த கேரக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வயசாளி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எபிசோட்க்கு வந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சித்து கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க. சித்துவோட டெத்துக்கு அப்புறம் அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து ஒரே ஒரு சீன்ஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. அவங்களுக்கு அந்த கேரக்டரே காணும் அப்படிங்கிற அளவுக்கு சீரியலில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா எங்கே மெசேஜ் பண்ணால் கூட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் காட்டினாங்க. இப்போ அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியலில் இப்போ ஐஸ்வர்யாக்காக ஆக்ட் பண்ண வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தீபிகா, அதாவது வைஷாலியிலேருந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு காட்டுறாங்க. பட் பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் கண்ணனுக்கு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ அதுக்கான அந்த முடிவு தான் இப்போ விஜய் தீபிகா வந்திருக்காங்க. விஜய் தீபிகா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் டிவியில் வெற்றிகரமாக போய் இப்போ முடிய போகிற எஸ்என்எஸ்என், அதாவது சுந்தரினியும் சுந்தரனானும் அந்த சீரியலில் இந்த ஹீரோயினோட லாஸ்ட் செகண்ட் சிஸ்டராக அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த யூனிக் கேரக்டராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யாவும் கண்ணனோட பேராக இந்த சீரியலில் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு டைரக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். கண்ணனுக்கு இப்போவாவது ஒரு பேர் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் கண்ணனோட பேருக்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் கண்ணனோட கேரக்டரும் அப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருமே கண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு லவ் ட்ராக் எப்படி வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.